ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம், விந்தணுக்களற்ற தன்மை போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர். பிறந்த உடனே தாயால் வைக்கிறோம், இறந்த உடனே சொந்தங்களால் வைக்கிறோம். இந்த இருக்கிற இடைப்பட்ட காலத்தில் மக்களை சிரிக்க வைப்போம் அப்படின்ற அந்த நோக்கம் தான் நம்ம நிகழ்ச்சிய நோக்கம் கூட. ஏன்னா தத்துவநாணி சாக்ரடிஸ் கூட விஷம் கொடுக்கும்போது கூட சந்தோஷம் வாங்கி குடித்தார். என்ன இவ்வளோ லேட்டாக கொண்டு வரீங்க விஷத்தை அப்படின்னு சொல்லி சந்தோஷம் வாங்கி குடித்தாரு. ஆனால் இன்றைக்கி நம்மால் பாயாசம் ஊற்றும் போது 1008 கூட சொல்கிறேன், பொல்லாத பாயாசம், நான் பார்க்காத பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு எதுலேயுமே வெறுப்பு. பகத்சிங் கூட என்ன தூக்கு அறிவிச்ச அன்னைக்கு சந்தோஷமாக இருந்தார், வர தூக்கு நாள் எனக்கு வரப்போகுது அப்படின்னு. இன்றைக்கி ஒரு சும்மா ஒரு நாள் சொன்னாலே பயந்துடுறாங்க, அது பேய கால்ரா வந்துடுது. அந்த அளவுக்கு துக்கமான விஷயங்கள்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்ட மூத்தவர்கள் வாழ்ந்த பூமி. இதில் என்னென்னா அதில் வெளிப்பக்கத்தில் வெளிப்பக்கத்தில் சந்தோஷப்பட்டு உள்ளே அப்படி கும்பலச்சிறப்பேன். ஆட்டு வீட்டுக்கு வரும்போதே பாருங்களேன், வாங்க 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 வாங்க, உங்களைத்தான் வலிமேல வழி வச்சு காத்திருந்தேன், வாங்க 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 வாங்க. மாத கடைசியில் வந்திருக்காங்க, வந்திருக்காங்க, வாங்க வாங்க வாங்க. ஏம்மா என்ன நாலு பேரே வந்திருக்கீங்க? இல்லை குடும்பத்தோடு வரலாம்னு நினச்சேன், நாலு பேர் தான். குடும்பத்தோடு வருவீங்க? குடும்பத்தோடு வாங்க வாங்க. இங்கே ஒரு வாரம் இருந்துட்டான் போனோம், நாங்கள் ஒரு மாதம் இருந்துட்டான் போவோம். செத்தது போ, நீங்கள் கொண்டுட்டு ஆளை போகிறீங்களோ. எதுக்கு உள்ளே ஒன்று வெளியே ஒன்று, உள்ளே ஒன்று வெளியே ஒன்று, இப்படியே இருக்கிற நேரத்தில் போலியான இந்த நகைச்சி உணர்வில் கொஞ்சம் உண்மையான நகைச்சியை கொடுக்குறதான். அதுலேயும் சொல்லுவாங்க, என்னங்க அவங்க அண்ணன் வந்தால் கோழி அடிக்கிறா, எங்கள் அண்ணன் வந்தால் என்னையை போட்டு அடிக்கிறா, என் நிலைமை பாருங்கள், குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் அப்படி குழப்பங்கள் இருக்குச்சு அப்புறம் இன்னும் சொல்லுவாங்க. அம்மா சொல்லியிருக்கு, வீட்டுக்காரம்மா, எங்கள் நான் எங்கள் அப்பா பார்த்துட்டு வரேன், ஒரு ரெண்டு நாள் ஆகும், பிள்ளையெல்லாம் பத்திரம் பார்த்தவங்க டியூஷன் அனுப்பி சாப்பாடில் ரெடி பண்ணி வாங்கி போயிடுச்சு, ரெண்டு நாள் கழிச்சு வருது. ஏன்னா பிள்ளையெல்லாம் டியூஷன் போய் சாப்பாடு, ஆமாம் பிள்ளையே நொல்லை எடுத்துக்கிட்டு அவங்கள பிள்ளையாடி பூரா அளவுகள் குரங்கு மாதிரி அங்கிட்டு விட்டுருந்தவரே அங்கிட்டு விட்டுருந்தவரே இங்கே வாங்குறாங்க. ஒரு நிமிஷம் வீட்டில் இருக்க மாட்டேங்கிறாயம்மா, ஓடி ஓடி தெருவில் தெருவில் விளாண்டுக்கிட்டேன், அடிச்சு அடிச்சு இழுத்து வர முடியலை, போட்டு வெளு வெளு வெளுத்து காதில் ரத்தம் கூட்டுற ரூமில் அடைச்சி வச்சுட்டு போய் பாரு. இந்த அம்மா போய் பார்த்துருக்கு, அட தனியும் பிடிச்ச வில இந்த ரெண்டு பிள்ளையும் எடுத்து தருவுக்கார வீட்டு பிள்ளை, அதே வேண்டி அடித்து நம்ம வீட்டுக்கு வச்சா போய் அப்படி. இங்கே வந்து காயாக வெளியே தெரிஞ்சதுனால பிள்ளையில பூரா ஆயாட்டை விட்டு போனதுனால யார் அப்பா யார் என்னான்னு அவ்வளோ குழப்பத்தில் இருக்காங்க. ஏன்னா முன்னெல்லாம் அந்த வாழ்த்துவாங்க, 16 பெற்று பெருவாள் வாழ்வு, இவன் தப்பாக புரிஞ்சுக்கிறான், 16 குழந்தை வாழ்ந்துச்சு சொல்லி அவங்க வீட்டுக்கு பத்து வருது, அதனால் எத்தனை குழந்தை தெரியும் அம்மா பாட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காது. அப்புறம் அப்புறம் அவர் சொன்னார், அந்த அம்மா அவர்கிட்ட வந்து மயன் காதில் ஏதோ சொல்லியிருக்கு, இப்போ பார்த்துட்டான், உங்கள் அம்மா வந்து உங்கள் காதில் என்னமோ சொன்னாலே, என்ன சொன்னால், ஒன்றும்லாமா சும்மா வேறு விஷயங்கள் பேசிக்கணும், உண்மையை சொல்லுங்கள், என்ன சொன்னால் எங்களுக்குள்ளே பிரச்சனைமா, அவங்க அம்மா வர்றதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எங்கள் பாட்டி விஷயமா பேசிக்கிறது, நீ ஏன் சிரமப்படுற, உண்மையை சொல்லுங்கள், ஏதோ உங்கள் அம்மா வந்துட்டு சொல்லியிருக்காங்க, வேதனைகள் பாடி 7:30 7:30 கூட்டாத காலையிலேயே ஒன்றும் சொல்லலாமா, ஒன்று சொல்கிறக்கு என்ன, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், இன்னும் ஓய் சப்புன்னு அடிச்சிருக்காரு. தெரிஞ்சு வச்சுங்க, உங்கள் அம்மா என்னை அடிக்கத்தானே சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாரு. அதில் அடித்ததுக்கு அப்போ மறுபடியும் பிரச்சனை தொடருது. என்ன செய்யும் மனுஷன், ஒரு ஆள் முருங்கை மரத்துலேருந்து கீழே ஒடிஞ்சு விழுந்துட்டார், தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் போட்டாச்சு, டாக்டர் பார்த்துட்டு சொல்கிறார், நான் என்னென்னோ பண்ணி பார்த்தேன் முடியலை, இறந்துட்டார் அப்படின்னு அவன் சொல்லிட்டு, ஐயோ நான் இறக்கலை டாக்டர், இந்த அம்மா சும்மா படுங்க உங்களுக்கு போகலாம் தெரியுமாக்கும், டாக்டர் சொல்லார் இறக்கலைன்னு கிட்டு மார்ச்சி வரைக்கும் அனுப்புங்க அப்படின்ட்டு, அதை ஆறு இறக்கலைன்னு உயிரோடு இருக்குன்னு சொல்கிறேன், அதை நம்ப மாட்டேன், காலத்தில் விட்டு விட்டு வெளியே தான் போதும்ட்டு அப்படி ஆசைப்படுறது என்ன செய்ய முடியும். அதில் பாருங்கள் கொல்லப்புறம் எங்கே என்னான்ட்டே தெரியல, எங்கள் வீட்டுக்காரு தினமும் நைட்டு 1 மணிக்கு கொல்லப்புறக்கும் போய் பால் கறக்குறாருங்க, நல்லதானம்மா பால் கறக்க 4 வீட்டு காலையிலே கொடுக்கலாம்ல, அதில்ங்க நாங்கள் மாடை விற்று 3 மாதம் ஆச்சு, சும்மா போய் கறந்து கறந்துக்கிட்டு இருக்காரு வரட்டு வரட்டு வரட்டுன்னு சொல்லி கற்பனையிலே தூக்க மயக்கத்திலே தெரிஞ்சு அனுப்பிச்ச முடியும். அது நடக்கும், கார் புதுசாக வாங்கின காரை வீட்டுக்கார் ஓட்டி போனார், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால் ராசி லைட் சொல்லி மாற்றிட்டேன், காரையா இல்லை வீட்டுக்காரே வரணும், அது ஒரு டூவீலர் மாதிரி நினச்சிட்டுருக்கா, 40,000 பொருள் மாதிரி அவாட்டு அசால்ட்டாக ட்ரெஸ்ஸை மாற்றுற மாதிரி மாற்றிருக்கேன். அந்த அம்மா புறம்போக்குன்னு தானே சொன்னேன் அவன் வைப்பேன், அதுக்கு ஏன் சங்கடப்படுற, சும்மாரியா எவனும் புறம்போக்குன்னு அவன் போட்டு வளைச்சி போட்டுற போகிறாங்க, ஏன்னா புறம்போக்குனால அப்படித்தான் இருக்குது, ஒரு எம்எல்ஏலாம் புறம்போக்குன்னு இருக்காங்க, எனக்கு சொந்தம் சொல்லி இழுத்துருப்பிருக்கார் பாவம், அவன் பதறி கிடந்திருக்காங்க, இன்னும் இடத்துல உங்களுக்கு வித்தியாசமாக போயிடும். எங்க என்ன நீங்களாம் வீட்டுக்காரே என்ன இழிச்சியை முண்டாட்டி எல்லாருக்கும் அப்பாட்டி மாதிரி இருக்கு கதை, என்னடி விஷயத்தை சொல்லு, இருந்தாலும் என்னை நாயின்னு திட்டுறான், நீங்கள் தான் கேட்குறீங்களா, நாயின் அவனே திட்டினான், ஒரு நிமிஷம் போடி, ஏய் கோயா என்ன என் முண்டாட்டி நாயின் திட்டினாமல, சாரி சாரி படிச்சிருக்கியா என்ன செஞ்சுருக்க, நீ நாயின் திட்டிருக்க, நாய்க்கு பேய்க்கு வித்தியாசம் தெரியவனா உனக்கு, அப்போ என்ன அவன் திட்டம் கூட ஓரளவு பரவாயில்ல, நீ பேய வேற ஒன்று சேர்த்து விட்டு போறான் என்னையா இப்படி, ஏன்னா அப்படி இருக்கும் பாருங்களேன், ஒரு வீட்டில் பாருங்களேன், என்னையா பேயை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டாமல உனக்கு புதுசா, அது 30 வருஷம் கல்யாணம் போய் எனக்கு பழசுதான், பேய்தான் வீட்டில் இருக்கா, இவ்வளோ பார்த்தேன் பேய் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கு, அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு, வீட்டுக்கு வெளியே வரும்போது அப்படியே மலர்ந்த முகமாக வருவாங்க, வீட்டுக்குள்ளே வந்தோன்னா அப்படியே வாழைப்பூ மாதிரி தொங்கிடுவாங்க, அவள் பார்த்தோன்னே பதற நாய் அடிச்சிச்சு அம்மாவை வீட்டுக்கார அம்மாவை,
நாய் அடிச்சதுக்கு என்ன செய்வோம் கேட்டிருக்காரு. ஓ இப்போ நாய் அடிச்சிருச்சுங்க முதலுதியா என்ன செஞ்சீங்க? முதலுதியா அந்த நாய்க்கு ஒரு லிட்டர் பால் வாங்கி போட்டேன், கொஞ்சம் குடிச்சு நல்லா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம செய்ய முடியாத நாய்க்குட்டி செஞ்சிருக்கேன்னு ஒரு உற்சாகம் அவனுக்கு பாவம். இப்போ பார்த்துங்க, அந்த கார்த்திகை மாரியில் மாலை ஓடுவாங்க சாமிக்கெலாம், முருகனுக்கு ஐயப்பனுக்கெலாம். அது எதுக்குண்டா வந்து பக்தியில் கிடையாது, அந்த ஒரு மாதமாச்சு வீட்டில் வசவில்லாமல் இருக்கு. வாங்க சாமி, வாங்க சாப்பிட்றீங்களா சாமி, அதுக்காகத்தையும் சந்தோஷம். நம்மளை சாமின்னு சொல்கிறாள்ன்றக்காக அந்த ரெண்டு மாதத்துக்காகவே மாலை ஓடுவாங்க பாவம். அப்படி நடக்கும். இன்னொரு வீட்டில், என்னடி உங்கள் வீட்டுக்கார் 4 வருஷத்துக்கு முன்னாடி கருவா கட்டியாக இருந்தான், ஆப்பிரிக்கா காட்டுற மாதிரி அப்படி கருப்பாக இருந்தான், இப்போ சிக்க சேவையில் அஜித் மாதிரி இருக்கானே பார்த்தியா, எப்படி மாற்றிட்டேப்பு. ஆமாம் மாற்றிட்டேப்பில், பரவாயில்லம்மா சந்தோஷமாக இருக்குது. எப்படி கலரை மாற்றினேன், கலரை மாற்றலங்க புருஷனே மாற்றிருக்கேன், வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ணி அதுக்குள்ள செட்டில் ஆயிருக்கு. நாட்டை தாய் நாடு தான் சொல்லுவோம், மொழியை தாய் மொழி தான் சொல்லுவோம். அதில் உள்ள இந்தியாவில் அத்தனை நதிகளுக்கும் பேர், காவேரி தென்மண்ணை பாலாறுன்னு சொல்லி அத்தனை. பஸ்ஸிலோட பிறகு ஒரு சிட்டி பஸ்ஸில் 2 ரூபா டிக்கெட் எடுத்து போகிற பஸ்ஸில் கூட அவ்வளோ மரியாதை எழுதி போட்டிருப்பாங்க, பூவையர் மகளிர் அது இது நம்மளுக்கு எழுதி போட்டிருப்பேன். இந்த பக்கம் திருடர்கள் ஜாக்கிரதை அதை எடுத்து உடனே பாருங்க, ஒரு நல்ல வாசம் போட மாட்டாங்க. ஊனமுற்று உட்காரும் இடம், உடஞ்சதை தொடாதீர்கள், அதை தொடாது இதை தொடாதுன்னு சொல்லி இறங்கி ஓடிய போயிடுவாங்க. இது ஒரு பஸ்ஸு ஏறவா அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த கிராம பக்கத்தில் நிறைய விஷயம் நடக்கும். புறணின்னு சொல்லி, அதாவது ஒரே விஷயத்தை 30 பேர் பேசுவேன், 30 பேர் 40 விஷயமாக பேசுவாங்க. அதே புறணியில் பெரிய சக்தி. நாலாம் இந்த ஒரு பிள்ளையார் கோயிலில் போய் உட்காருவாங்க, 5-6 பேர் சேர்ந்து உட்காந்தேன்னா 5-6 பேர் நல்லா திக்கஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பேன். அதில் பேசிக்கிட்டு ஊர் பேல புறம் பேசிக்கிட்டு போய் அந்த 5லேயே மொதல் எந்திரிச்சு போகிறானோ அவன் அந்த 4 பேரும் பேசுவாங்க, இவெல்லாம் பேசுகிறான்டா இவனை பற்றி நம்மளுக்கு தெரியாதா அப்படின்னு. அதுக்கடுத்து 4வது ஒருத்தன் போனோன்னா, இதெல்லாம் பாரு பகல்லே பஸ்ஸில் டிக்கெட் எடுக்க மாட்டேன் இவன் பேசுகிறேன் ஊர் பேல போகிற அப்படின்ட்டு, இதுக்காக நான் கடைசி வரைக்கும் உட்காந்து வந்திருக்கேன், நம்மளை எவன் சொல்லிடுவானா என்னமோன்னு சொல்லி போவே. அந்த இடத்துல 4 பேர் உட்காந்து என்னை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, வரவே அம்பாரு கடைசியில் வரையாம் பாரு அப்படின்னு. இது நம்ம இங்கே உட்காந்து இருந்துருக்கலாம். அது ஆம்பளை கொஞ்சம் பேசுகிறாங்க, இப்பெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசுவாங்க. அதாவதுங்க, நான் என்ன நினைக்கிறேனோ அதை என் மனைவி செஞ்சிடாயா, அப்படி இருக்கணுமையா வாழ்க்கையில் அப்படி இருக்கணும். ஆமாங்க, நான் என்ன நினைக்கிறேன் அதை செஞ்சிடா, நான் அவளை திட்டவும் நினைப்பேன் திட்டிடுவா, அடிக்கணும்னே நினைப்பேன் நொம்பு நொம்பு நொம்புன்னு ஏன் முதுகில் விழுது, எதுக்கு நம்மளுக்கு தேவை அப்படின்னு. ஆனால் அது பரவாயில்லையா, என் மனைவியில் என்னை திட்ட மாட்டான், ஏன் லிப்ஸ்டிக்லேயே பெபிக்கால போட்டு கொடுத்துருவில்ல அப்படின்னு ஓட்டினதே 3 மணி நேரத்துக்கு உட்காந்துருப்போம் ஒரே இடத்துல, அது நடந்து போயிடும். அவங்க வாட்டுக்க எல்லா விஷயம் சுவாரஸ்யமாக பேசிட்டு அதில் ஒரு சந்தோஷம் இருக்க தேஞ்சு. இன்னொன்று, பெண்களுக்கு ஒரு ஆடம்பரம்னு ஒரு விஷயம் இருக்கும், 10க்கு 10 வீட்டில் பிரித்து வாஷிங் மிஷின் அத்தனை வாங்கி வச்சுட்டு இடம்லாம் வெளியே எடுத்து கிடப்பாங்க இவங்க இருந்து, எதுக்கு அது இங்கன்னா ஓரத்தில் கிடையாது. எங்கள் ஒரு தங்க காப்பு வாங்கி கொடுங்களேன், உனக்கு தங்க காப்பு வாங்கி கொடுத்தா எனக்கு இரும்பு காப்பு போட்டு உள்ளே குடிச்சு வச்சுருவாங்கடி, நம்ம வருமானத்துக்கு அதெல்லாம் கட்டுப்படியாகாது. குழம்பு ஊற்றணுன்னு அப்படி பார்த்துருக்கேன், என்னங்க குழம்பு ஊற்றிருக்கேன் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நானே குழம்பி போயிருக்கேன் நீ அதில் வேறு எனக்கு ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து சும்மா இருக்கும். இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள நீ ராமன் மாதிரி இருந்தீங்கன்னா அவள் சீதை மாதிரி இருப்பான், நீ வந்து சூர்பனை மாதிரி இருந்தீங்கன்னா அவள் ராவணன் மாதிரி மாறிடுவான். அதுக்காக நம்ம நடந்துக்கிற பொறுத்தே வாழ்க்கை அமையும்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயத்தை எப்பயுமே தொகுத்து சொல்கிறது அது நம்ம நிகழ்ச்சியில் அதிகமாக இருக்கும். வாரியார் காலத்துக்கு பின்னாடி அடிக்கடி மக்கள் சொல்கிற கொஞ்சம் நகைச்சுத்தனுக்கு உங்கள் நிகழ்ச்சியில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி. அது என்னென்னா, இப்போ ஒரு கோழி இருக்குது, கோழி உயிரோடு இருக்கும்போது 40 ரூபா, செத்த பின்னாடி அதோட விலை 60 ரூபா. ஆனால் மனுஷங்க எப்படி சொல்ல முடியுமா, 100 ரூபாங்க செத்த பண்ண 100 ரூபா நீயே வச்சுக்கியான்னு தூக்கி நம்ம மேலே போட்டு போயிடுவாங்க. அதனால் விலங்கு கூட இறந்த பிறகு மதிப்பு இருக்குது, மனுஷனுக்கு அது கிடையாது. முதல்ல பணத்தை தூக்கி வெளியே போடியா அப்படின்னா, இருக்கிற இந்த குறிய காலத்தில் அதாவது தொட்டிலிருந்து சவப்பட்டி வரைக்கும் இடைப்பட்ட சின்ன தூரம், அந்த சின்ன தூரம் மிற்றவருக்கு ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குற தூரமாக வச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை என்றென்றும் சுவாரஸ்யம் குறையாதுன்னு சொல்லி எப்பவுமே சொல்லும்போது, வெட்டினால்தான் அது மின்னல், பாடினால்தான் குயில், அதில் வீசினால்தான் காற்று, சிரித்தால்தான் அவன் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு சிரித்து நம்ம மனுஷனை நிமிப்பிச்சுன்னு சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.